ஹலோ கைஸ் நான் 2 மினிட்ஸ் பண்ணிக்கான என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்செயலாக நடந்த சில சம்பவங்கள்லாம் பார்க்க போகிறோம். வீடியோ சூப்பராக வேறு லெவலில் உங்களுக்கு பிடிக்க ரெடி பண்ணிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், செமையாக நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி ஈட்டிங் கிங்னு ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூ சேனல். ஸோ உங்களுக்கு ஃபுட் ரிவ்யூ அதெல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இப்போ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ட்ரெயினில் வந்து எவ்வளோ பேர் ஏறுறாங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ ட்ரெயினில் போகாதுன்னு தெரியாது, பட் ட்ரெயின் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பாருங்கள் எந்தளவுக்கு கூட்டம் வருது, போட்டு அமுக்கிட்டு போயினே இருக்காங்க பாவிகளாக. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பூனை 5 செகண்டில் என்ன வேலை பார்த்து வச்சுருக்கு அப்படின்னு, இது ஜம்ப் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஜம்ப் பண்ணி அங்கேருந்து அழைத்து கவுத்து அந்த ஒரு ஆளுக்கு வேலையை வச்சுச்சு பாவம் அந்த லேடி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃப்ரீயாக பறக்க விட்ற அப்படின்னு பறக்க விட்டார். பறக்க விட்ட செகண்ட் என்ன ஆச்சு நீங்களே பாருங்கள். இதுக்கு தான் இந்த மாதிரி விஷயத்தை நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. பாவம் அந்த பூரா ஒரு செகண்டில் அந்த பூனை என்ன பண்ணிச்சோ, கடிச்சதா இல்லை என்னவோ தெரில, பட் சேவ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூனை அதர் ஐடியாஸ் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஒரு இடத்துல லேண்ட் ஆகலான்னு எங்கே வந்து லேண்ட் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள். அவங்க எங்கே இதில் வந்து குதிக்குது அப்படின்னு பார்க்குறாங்க பாவம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூஎஃப்ஓ நிறைய பேருக்கு தெரியும், பட் அந்த யூஎஃப்ஓ வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி லாரியில் கொண்டு போகிறது யாருமே பார்த்துருக்க வாய்ப்பில்லை, பட் நிஜமாகவே கொண்டு போயிருக்காங்க, வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யூஎஃப்ஓ உண்மையாக பொய்யா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு தரமான செயல் தான், என்னென்னா விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு ஜம்ப் பண்ணுறாரு. அங்கே ஜம்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டிவி மேலே ஜம்ப் பண்ணி சல்லி சல்லியாக நொறுக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஷினில் நம்ம மாட்டினா என்ன ஆகும். ஸோ அது வந்து ஒரு சுற்றி சுற்றி உள்ளே கொண்டு போவோம், பட் மோஸ்ட்டாக இந்த ஒயர் சுற்றி அவரையும் வந்து அதோட சேர்த்து சுற்றி விளையாடிட்டுருக்கு. அவர் ஐயோ தலை சுற்றிதே விட்டுரு அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அவராலேயே நிறுத்த முடியாது, ஏன்னா மிஷின் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே யாரோ பார்த்துட்டு நம்ம பயப்பட மாட்டிக்கிட்டாம்பா கைட்டு விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி அவுத்து விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்தார். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ட்ரோனு. இந்த நாய் இந்த பறவை எப்படியாவது பிடிச்சி சாப்பிட்றணும், அவனை பசிக்குது அப்படின்ற மாதிரி இருக்காரு. அதுக்குள்ளே அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னொரு சொன்னார் போல், ஃப்ரெண்டு வந்து புஷ்டான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டீயை ஒழுங்காக ஊற்ற தெரியாமல் இந்த லூஸ் பாய பாருங்கள், டீ கப் அந்த ஃப்ளாஸ்கே வந்து உடச்சி தூக்கி கடாச்சிட்டான். என்ன ஒரு வெறி மாப்பிள்ளைக்கு, அதை அடே ஒழுங்காக ஊற்றியிருந்தால் டீயே வந்திருக்கும்டா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தெரியாத வேலையை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. உனக்கு ஏன் இந்த வேலை, நீ எடுக்கிற 5-10 பிச்சைக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் அதை நான் தட்டி உள்ளே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாரு. அடுத்த தட்டுக்கு பிச்சுக்கிட்டு அங்கேருந்து உங்கள் எல்லா நிறைய அடிக்குது சரக்கு. ஆடா பாவிகளா, 5 நிமிஷத்தில் மொத்த சரக்கு காலி பண்ணிட்டீங்களா, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தலைவன் தான் பசிக்குது, சரி சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அதை வந்து திருப்பிலாம் வேறு போடுறாரு. ஸோ போடுமே பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து கவுத்துருச்சு மொத்தத்தில் எதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தலைவன் தான் எலியை கொண்டு போய்ட்டு காட்டுறாரு. பார்த்தியா எலி புஷ்டேன் அப்படின்றாங்க. ஆனால் எலிக்கிட்ட அதர் ஐடியாஸ் இருக்குது, எகிரி குச்சிச்சு காருக்குள்ளே உள்ள இருக்கிற லேடிஸ்லாம் ஒரே சத்தம் போடுற, ஐயோ காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி குச்சிட்ருக்காங்க பாவம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தலைவன், இந்த இடத்துல வந்து இவ்வளோ மீன் இருக்குன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, பட் அந்த இடத்துல ஷார்க் வந்ததுன்னு வைங்க ஒரு வழியை உருவாகும் போல், அந்தளவுக்கு வந்து செம கெத்தாக வந்து போயிட்டுருக்கு. திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மீன் வந்து அந்த மீனை கடித்து சாப்பிட ட்ரை பண்ணிச்சு, அதுலேருந்து எஸ்கேப் வச்சுன்னா தலைவன் எப்படி இருக்கும் பாருங்கள். அதோட பெரிய ஷார்க்கே அந்த ஷார்க்கை சாப்பிட வருது எப்பா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செய்ய தெரியாத வேலையை கரெக்டாக செய்யணும், செய்ய தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடணும். பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு, அவங்க வந்து பவுடர்லாம் போட்டு ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன் ஓகே டன் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க உருட்டுமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே சரியாக வச்சு உருட்டில் மொத்தமாக வந்து அவங்க மூஞ்சிலே அந்த மாவு அடிச்சிருச்சு. வேணும்னே பண்ண வீடியோ மாதிரி தான் இருக்குது, பட் வேணும் பண்ணாங்களா அதை சும்மா பண்ணாங்களா அப்படின்றது நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இந்த லேடிக்கு கண்டிப்பாக தேவை, கொஞ்சம் நெஞ்ச வேலையை பார்த்து நீ வாங்குங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பால் மேலே பியரை வச்சு தூக்கி போட்டால் அந்த பால் வந்து கைக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஸ்டைலாக பண்ணாங்க. மொத்தத்தில் வலிக்கு ஊந்தது தான் மிச்சம் அதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண சென்சார் கை வருது, அதனால் அப்படின்றதுனால கீழே வந்துக்கிட்டே இருக்குது அந்த லிப்பீடு. ஸோ ஹேண்ட் வாஷ் ஒரு கட்டத்துக்குள்ள காண்டாகி டொம்முன்னு அடித்து அதை உடச்சியாக போட்டார் பாவம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வச்ச ராக்கெட் ஏதோ ஒரு வீட்டு மேலே போய் வெடிச்சா எப்படி இருக்கும், உங்களுக்கு இந்த அனுபவம் கிடச்சிருக்கா. நான்லாம் நிறைய வேலை பார்த்துருக்கேன், ஆனால் ஒன்றும் ஆவலை பெருசாக, நீங்கள் பண்ணியிருந்தா கமெண்ட்டை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு தலைவன் தான் பாருங்கள், அவங்க அம்மாவை கூப்பிட்டு அவன் வந்து ஒன்று கேட்குறான், இந்த சவுண்ட்ஸ்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க, சவுண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, அதுவும் வியர்டான டாக் சவுண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்கிறான். ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தெளிவாக அவங்க அம்மாட்ட கேட்குறான், இந்த நான் ஹார்ஸோட சவுண்ட்ஸ் எப்படி இருக்கும், டாகோட சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணி காட்டிகிட்டு இருக்கான். கடைசியாக ஒன்று கேட்குறான் பாருங்கள், அதுதான் வந்து ட்விஸ்ட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த வேல் இருக்குது பாருங்கள், அதோடய சவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான். கேட்டுட்டு நான் பண்ணிக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறான். என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, வாயில் தண்ணியை வச்சுட்டு பண்ணுறதுனால அவங்க அம்மா மூஞ்சியில் துப்பிட்டான். படுபாவி பயில மொத்த சோறும் போச்சுடான் இன்றைக்கி, உன்னை உள்ளே விட மாட்டாங்க பாரு. அம்மா அம்மா சாரிம்மா, டேய் என்னடா பண்ணி வச்சுருக்க, கடைசியில் அவனும் சேர்ந்து உண்டான் பாவி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, பைத்தியமாவன் ஆடா இத்தனை பிஸ்கெட்டை ஏன்டா ஒரே வாயில் போடுற அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படியே மொத்தமாக போட்டான். சரி ஒரு வழியாக சாப்பிட்ருவானா அப்படின்னு நானும் ரொம்ப ஆர்வமாக பார்த்தேன். கடைசி வரைக்கும் அவன் சாப்பிடவே இல்லைங்க. அந்த பிஸ்கெட் அப்படியே மொத்தமாக வாயிலிருந்து கீழே விழுது. இந்த புத்திசாலி நாயை நீங்களே பாருங்கள், ஓனர் ரொம்ப பெருமையாக நினச்சிருப்பார். ஆனால் உள்ளே ஒரு செகண்டில் மொத்த பாட்டில் தள்ளி விட்டு சரக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இவன் என்ன பண்ணால், ஒரு செகண்டில் எனக்கே பயமாயிடுச்சு. அங்கே பாருங்கள் எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பைடர்மேன் மாதிரி திடீர்னு விழுந்து அப்படியே நாலு காலில் போயிட்டுருக்கான் படுவாவி பையன். நெக்ஸ்ட்டு இந்த மான் என்ன நினச்சது தெரில, குடு குடு குடுன்னு ஓடி வந்து இந்த போயிட்டுருக்க வண்டி மேலே விழுந்ததுன்னா என்ன ஆகும். ஆனால் ஒன்றும் ஆகலை மானுக்கே, அங்கேருந்து அப்படியே விழுந்து விழுந்து அம்மா உயிர் தப்பிச்சிட்டோன்ற மாதிரி ஓடுறாரு. இதுக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய ஆபத்து ஆக்கலாம் அப்படின்றது இதான் ஒரு உதாரணம். பாருங்கள் அழகாக உருண்டுலாம் வந்து ஒன்றொன்றா விழுந்துட்டுருக்கு. பட் கடைசியாக நடந்த ஒரு சின்ன ஃபால்ட்டில் பாருங்கள் மொத்த சர்க்கியூட்டுமே வந்து அடி வாங்கி அது வந்து உங்களுக்கே ஆப் வைக்கும் அப்படின்றது உங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது. வீட்டுக்கு போனாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பாருங்கள் அந்த இடத்துல இந்த எல்லா பாலும் உருண்டு கடைசியில் போய்ட்டு லேப்டாப் மேலே வந்து வச்சு இந்த காஃபியை வந்து தட்டி விடுற மாதிரி நிற்கிது. என்னடா உழலே அப்படின்னு நினைப்போம். ஊற்றின காஃபி பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஊற்றி தான் வருது. ஸோ ஒன்றும் அவ்வளோ போல அப்படின்னு நினைப்போம் நம்ம. பட் அது வந்து சுற்றி வந்து யமகண்ட வேலையை கட்டுது பாருங்கள், வேறு லெவலில் உருண்டு கடைசியில் மொத்த லேப்டாப்பு காஃபி தான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, தலைவன் தான் இவன் வளர்த்த நாயே இவனை தள்ளிவிடணும் அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான். சம்மடி டமாலிக்கிலுங்க அம்மாங்கோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். உன்னைய வளர்த்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டடா செல்லக்குட்டி, பாவண்டா அந்த ஓனர் என்ன வழி ஒழிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, தலைவன் தான். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு நீங்களே பாருங்கள், மரத்தை போய் ஒரு அடி எட்டி உரைச்சிட்டு அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. மொத்தமாக அங்கேருந்து மேலே இந்த ஸ்னோ எல்லாமே விழுது, செமையாக இருக்கும் பட் ஃபுல்லாக கவர் ஆயிரும். அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு லவர்ஸ் பட் வயசான தாத்தா ஒரு யங் கப்பல் ரெண்டு பேரும் உட்காந்து பார்க்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்கேருந்து அவங்கெல்லாம் இதெல்லாம் பார்க்கில் பண்ணுற வேலையா, அவங்க வயசு என்ன அந்த பொண்ணோட வயசு என்ன. என் வயசை பற்றியே பேசிட்டேன் நீ, எனக்கு இந்த பொண்ணு தான், எனக்கு அந்த பொண்ணுக்கு நான் தான் அப்படின்ற மாதிரி கெத்தாக பேசிட்டு இருக்கேன். அந்த பொண்ணும் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், என்ன பண்ணுவீங்க பப்ளிக் பிளேஸில் அப்படிலாம் பண்ணலாமா, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், என்ன முடியுமோ பண்ணிக்கிறா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் லேடிஸ்லாம் சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பாய்ஸை தான் இந்த பொண்ணு பேசி அமைச்சது, லேடிஸ்லாம் எப்படி பேச முடியும். அங்கே வந்து ஒரு ஆயா சம கிளி கிழிச்சிட்டாங்க, உங்கள் வேலையெல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கோங்க, பப்ளிக் பிளேஸில் எதுவுமே அசிங்க பண்ணுவீங்க, அதுவும் தாத்தாவும் பேத்தியும் மாதிரி இருக்கீங்க, ஆனால் பண்ணுற வேலைலாம் பார்த்தா தப்பாக இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஆயா சம கிளி கிழிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரும் அங்கேருந்து ஓடியே போயிட்டாங்க. இதுக்கு காய்ஸ் உங்கள் வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சி என்ன பண்ணுவோம், லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். யூடியூப் சமுதாயத்தை மாத்திராதீங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி மச்சா அந்த சேனல் பார்வை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஃபேமிலி இன்னும் பெருசாகும். வேறு என்ன கண்டென்ட்ல வேணும் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். என்ன பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ புதுசாக ஈட்டிங் கிங்னு ஒரு ஃபுட் ரிவ்யூ சேனல் ஓப்பன் பண்ணுறேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் நான் உங்கள் 2 மினிட்ஸ் ப்ரோ.